ஏன் அப்படி பாக்குறீங்க சினிமாவுல சிகரெட்டை காமிச்சிட்டு ஹீரோவை காட்டினா கிளாப்ஸ் அடிக்கிறீங்க புளிய காமிச்சிட்டு வில்லனை காமிச்சா விசில் அடிக்கிறீங்க இங்க ஏன் ஜிம்மியை காமிச்சிட்டு என்ன காமிச்சா திரு திருன்னு முழிக்கிறீங்களே வாட் இஸ் திஸ் ஐயோ நான் அந்த அர்த்தத்துல சொல்லலீங்க கேளப்பா வருஷந்த போதும் கொஞ்சம் தள்ளி நில்ல ஆமா கூட்டமா வந்திருக்கீங்களே என்ன விஷயம் எங்க அண்ணன் பிள்ளைய கால தூக்கிட்டு போயிடுச்சுங்க யானைக்கு எத்தனை கால்னாவது பாத்தீங்களாயா நாங்க பார்த்ததே கால் யானைதாங்க அச்சத்துல மிச்சத்தை பாக்கலீங்க அட என்னையா உங்களோட பெரிய ரோதனையா போச்சு நான் நினைக்கிற யானையும் நீங்க சொல்ற யானையும் ஒன்னான்னு கம்பேர் பண்ணத்தான் கேக்குறேன் அப்படின்னா நீங்க நினைக்க யானைக்கு எத்தனை காலுங்க 17 கால் என்ன ஆச்சு உங்களுக்கு இல்ல இல்லங்க 17 காலன்னா அது யானையா 8 கால் பூச்சியா யோ 17 அரை எவ்வளவுயா 8.5 17 கால் 4 கால் இப்ப சொல்ல யானைக்கு எத்தனை கால் 4 கால் அதத்தான் நானும் சொன்னேன் எங்க நாங்க பதறி போய் நிக்கிறோம் நீங்க பட்டி பந்தமா நடத்துறீங்க மேனேஜரியா எப்படியாவது நீங்க தான் எங்களுக்கு யோ கமர் கட்டு ஓணுன்னா வாங்கி தரலாம் கஷ்டத்தை தீர்க்க முடியாது நானே வடை பாயசம் கிடைக்காம தினமும் வறுத்த கறி மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு வறுமையில இருக்க அதோ உங்க துயரத்தை போக்குறவங்க வராங்க அவங்க கிட்ட உங்க சோகத்தை கொஞ்சம் புழிஞ்சு கொடுக்க தர 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 தத்தா அழகுடா உன் கண்ணே உனக்கு பட்டிடம் போட்டிருக்கடா என்ன ரம்மி முகத்துக்கு மொசாக் பண்ணிக்கிற எந்த விஷயம் இந்த காலத்துல என்ன மாதிரி மொட்டை பசங்க கதி என்ன ஆகிறது அதுக்கு ஒரு செட்டப் பண்ணிக்கத்தான் இந்த கெட்டப்ப ஓ அந்த மூணு மூச்சு விஷயத்துக்காக தான் இப்படி 3 கோடி அடிச்சுக்கிறியா ஆமாயா சைத்தான் கூட தன்னை சைத் அடிக்கிறவன் சல்லுன்னு இருக்கணும்னு நினைக்கிற காலையா இது அப்படி உன்னை ஐத்தான் கூப்பிடுற அந்த சைத்தான் யாரப்பா நம்ம பங்களா வேலைக்காரி தையல் தான் வேலைக்கார வெள்ளப்படையாரமா அதான் சொல்லி இப்படி ஒழுகுது அவளை நினைக்கிறப்பவே ஆசைக்கு மீச முளைக்குத நினைச்சா எப்படி அவ வீட்டு அல்வான்னா அவங்க அண்ணன் இருக்கிறானே வெட்டு அருவாச்சப்பா அந்த வெண்ண வெட்டிய கண்ணை கட்டுறதுக்கான வழிய தையல் புட்டு புட்டு வச்சுட்டா தீயோ நீ அள்ளிடுவ போவாமா ஊர்கோலம் புலோ புகோலம் எங்கெங்கும் 1 and 2 and I love you I love எங்கெங்க வாங்க வாங்க வணக்கம் என்னது இது அடுத்தடி எடுத்து வைக்காம அப்படியே நின்ட்டீங்க வீட்டுக்குள்ள வர்ற மொத அடியே தப்பா இருக்குதுன்னு தான் தயங்குறேன் என்னது மொத அடியா ஆமா பூலோகம் எங்கெங்கன்னு பாடுறத விட்டு பூகோளம் எங்கெங்கன்னு பாடுறீங்களா ஓ அதுவா அது எங்க வீட்டுக்காரர் பேருங்க அத நான் பாட்டுல கூட சொல்றதே இல்ல அடடடே ஆழமான பக்தின்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா இந்த அளவுக்கு பாதாளம் வரைக்கும் பாயிற பதிபக்திய நான் பார்த்ததே இல்ல அது பதிபக்தி இல்லைங்க பாதி பக்தி பாதி பக்தியா ஆமா எங்க அண்ணி பக்திய கொஞ்சம் கொஞ்சமா தான் வெளிய காட்டுவாங்க ஆமாங்க தாம்பத்தியத்துல கூட தவண முறையா உங்க இன்ஸ்டால்மெண்ட் வீட்டுக்கார நான் கொஞ்சம் பாக்கணுமே அவர் அடுப்படியில ஆமாவோட சுத்திட்டு இருக்கிறாரு பயங்கரமான பதிபக்தி தான் என்னங்க அட வட சுட்டுக்கிட்டு இருக்கல்ல என்ன ரொம்ப பரிதாபமா இருக்கிறா என்ன வைகுட்டான் கூப்பிட்டியா கூப்பிட்டீங்களா நீங்க பூலோகம் இவங்க வைகுண்டமா உங்க தங்கச்சிக்கும் சிவலோகம்னு பேர் வச்சிருக்கலாமே என்ன அப்படி பாக்குறீங்க ஆமாவோட சுட்டதா சொன்னாங்க அதான் ஊர்ந்து ஊர்ந்து வரீங்களான்னு பார்த்த அப்ப தவள வடனே தவி தவி வரணுமா இப்ப வடை சுடுறீங்களா அது எதுக்கு நான் பொண்ணு பார்க்க வர்ற விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சு போச்சா என்னதே பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்களா பின்ன என்ன தின்னு பார்க்க வந்திருக்கேன் ஏமா தம்பி பொண்ணு பார்க்க வரது நீ சொல்லவே இல்லையே போண்டா வாங்க 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 உட்காருங்க இருங்க உங்களுக்கு ஏதாவது கொண்டு வர்றேன் குடிக்க தானே உங்க கையை நிட்டுங்க
நல்ல வரல நட்டுங்க. கை ரொம்ப சுத்தங்க. வச்சுக்கங்க. உங்க நாக்கு நட்டுங்க. வேணாங்க. ஏங்க? இப்படித்தான் ஒரு தடவை போஸ்ட் ஆபீஸ்ல நாக்க நீட்ட போய் அதுல அவன் ஸ்டாம்ப தொட்டு ஓட்ட ஆரம்பிச்சுட்டான். அடிக்கடி நீட்ட மாட்டான். எப்பனா தேவைப்பட போது நீட்டுறது வழக்கங்க. இப்ப தேவைப்படுது நீட்டு. நல்ல குருமையதா இருக்கு. அப்ப பல்ல காட்டுங்க. பல்லு 32 முழுதா இருக்கு பாருங்க. அதுக்காக வீணா கடிக்க மாட்டேங்க உங்க தங்கச்சிய. தம்பி மச்சான் சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா உங்க உடம்பு விஷயத்துல கொஞ்சம் உறுத்தல். எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்குதுங்க. அதனாலதான் தங்கச்சி கொடுக்க முடியாதுன்னு சொல்றேன். என்ன நீங்க குறையா இல்லாம இருக்கிறது ஒரு குறையா? ஆமா தம்பி, என் தங்கச்சிய ஏதாவது உடம்புல குறையில ஒண்ணு தான் கட்டி கொடுக்கணும்னு எங்க சாமி வந்து கடவுளை சொல்லிட்டு போச்சு. ஐயோ, உங்களுக்கு உடனே கோயில் கட்டி அஷ்டபத்தின மகா கும்பாபிஷேகம் பண்ணனுங்க. தம்பி, என்ன பத்தி நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கீங்க. உங்க மனத்தனமான ஆசை என்னது? இல்ல, உங்களுடைய மூடத்தனமான ஆசை நிறைவேற என்னுடைய வாழ்த்துக்கள். அம்மோயேமிட ராமு, எந்த கோசமே தெமிக்கிட ராமு, தீனி கோசமே தெமிக்கிட ராம். உங்க பாட்டே இவ்வளவு நல்லா இருக்க, உங்க ஜோசியர் எவ்வளவு நல்லா இருக்கா, உட்காருங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பார்த்தா தெரியல, டயர் திருச்சிட்டு இருக்க. அப்ப நம்ம ரெண்டு பேருக்கும் ரொம்ப ஒத்துவே இருக்குது. எப்படி ரெண்டு பேரும் ஒரே வேலையை தான் செய்யறோம்னு சொல்றேன். ஓ, உங்களுக்கு திருக்கிற வேலை தானா? பார்ட் டைம் ஜாப். அண்ணே, விஷயத்துக்கு வாங்க. என் தங்கச்சி உங்களை பத்தி சொல்லிச்சு, மூஞ்சிய பார்த்தால புட்டு புட்டு வச்சிருக்கீங்களாமே. ஆமா, ஆனா உங்க மூஞ்சிய பார்த்தா புட்டு ஞாபகம் வரல, லேகிய நினைப்பு தான் வருது. என் மூஞ்சில அவ்வளவு மருத்துவர்களை தாண்ட மாட்டதா? ஆமா, உங்க மூஞ்சில வழியிற கலைய குழைச்சா குளிக பண்ணலாம், சுரண்டனா சூரணம் பண்ணலாம். ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. இப்படி ஒரு விளக்கண்ண குடிச்ச மூஞ்ச நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. என் மூஞ்சிய இப்படி வரி வரியா வர்ணிச்சது யாருமே இல்ல. உண்மையிலே நீங்க நரிக்கல் ஜோசியம் தான். இல்ல, ஜோசியர் ஏதோ ஒண்ணு விடு. சோழீஸ்வரா 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 சோழீஸ்வரா. ஏங்க இந்த சோழீஸ்வரா சோழீஸ்வரான்னு சொல்றீங்களே, அவர் யாரு? யாரா? அவரு அமெரிக்க ஜனாதிபதியோட அண்ணன் மகன். ஓஹோ, அட்ரஸ் வேணுமா? ஆளை பாரு, அவரு நான் கேக்குறதெல்லாம் குடுக்கற என் இஷ்ட தெய்வையா. அப்படியா? சோழீஸ்வரா சோழீஸ்வரா. ஆமா, நீ எது கூப்பிடுற? சோழீஸ்வரர் எனக்கு ஏதாவது கொடுக்க மாட்டானா? அவரு புண்ணா கடையா வச்சிருக்கிறாரு, நீ கேக்குறதெல்லாம் புட்டு புட்டு குடுக்கறதுக்கு. யோ, என்ன எதுக்கே கூப்பிட்டா? அட, என் தங்கச்சி சோசியம் பாக்கணுமியா? உன் தங்கச்சிக்கு ஜோசியம் இருக்கும்போது எங்க அம்மா அடிக்கடி புள்ளையா கூப்பிடுவாங்களா, என் தங்கச்சி வகுத்துல இருக்கும் போது எங்க அம்மா அடிக்கடி சிலுக்கு பட பாப்பாங்களா, அதனாலதான். நீங்க பாருங்க. என்ன சொல்றாரு? கட்டிக்க போற மாப்பிள்ளைய கையோட கூட்டிக்கிட்டு வந்துட்டாரு. மாப்பிள்ள மாப்பிள்ள இங்க இருக்கையா? மாப்பிள்ள இங்க இருக்கியா? சரியான கருப்பட்டி பட்டியா, நீ அவசரம் பண்றிய? மாப்பிள்ள நாளை காலையில சரியா 8 மணிக்கு
நாலு காலோட ஒரு திருவோட்டோட வந்து வீட்டு வாசம் முன்னாடி நிப்பாரு. நாலு காலா? நாலு கால்னா ரெண்டு கால் ரெண்டு கட்டை. சரியா ஞாபகம் வச்சுக்க, தோண்டி எட்டு மணி, ரெண்டு கால் ரெண்டு கட்டை, ஒரு திருவோடு. ஆஹா, இவன் தான் உண்மையான சோசியக்காரன். நம்ம நினைச்சபடி அங்கீகனத்தோட மாப்பிள்ள வந்து நிக்க போற பத்தியா? சோழீஸ்வரா, சோழீஸ்வரா, எட்டு மணி ஆச்சு, இன்னும் காணோம். தாயே பசிக்குதம்மா. நீங்க போய் அவர் கால விழுந்துட்டீங்க. அறிவிட்டவள மூலருக்கா உனக்கு மாப்பிள்ள கட்டல. அதனாலதான் அவருக்கு பதிலா நான் தூப்பா விழுந்தேன். சாமி என்னங்க இது, நான் பிச்சைக்காரங்க. இப்படி ஒரு யோகமா மாப்பிள? நல்ல நேரம் வலது கட்டை எடுத்து வச்சவங்க. என்னது வலது கட்டையா? மாப்பிள்ள கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் பாருங்க. அம்மா தையல் நாயகி ஆரம்பிச்சிட்டு ரெடியா? இத வந்துட்டேன். நீ ஓடி 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 ஓடியா மணமகனே? மாறு கண்ணா வாவா, உன் வலது கட்டைய எடுத்து வச்சு வாவா. இந்தாங்க சாமி, இத புடிங்க. ஏங்களை புடிச்சு போயிட்டானே. உட்காருங்க, என்னங்க ஒரு காலை ஒடிச்சு வச்சிருக்கீங்க? அத எங்க வீட்டுக்காரர் தான் உடைச்சு வச்சாரு. ஏன்னா ஊனம்னா அவருக்கு ரொம்ப ஆசை. நானும் ஊனம் தான். நல்ல வேளை உங்க காலை உடைக்காம இருந்தாரு. எங்க கொஞ்சம் இப்படி வாங்க. இத புடிங்க மாப்பிள. எங்க அந்த ஆளு உடம்புல கெட்ட நாட்ட நாறுது. பத்து நாளைக்கு பிளீச்சிங் போட்டு போட்டு தேய் தேய் தேய்ச்சாலும் நாத்தம் போகாது போல இருக்க. ஓடி அறிவேட்டவள சேத்துல தாண்டி செந்தாம்பரம் பிள்ளைக்கு. அடாடாடா, அந்த ஓரம் கட்டின கண்ணழகு ஒண்ணு போதாதா? வா மாப்பிள, உங்க அப்பா என்ன தொழில் பண்றாரு? பக்கத்து தெருவுல பிச்சை எடுக்கிறாருங்க. சரி, உங்க அம்மா சொந்த ஊர்லயே பிச்சை எடுக்கிறாங்க. என்ன பாரம்பரியம் மாப்பிள? உங்களுக்கு சொத்து எவ்வளவு தேரும்? பத்து திருவோடு தேரமுங்க. அது போதுமே, இத வச்சு என் குடும்பத்தை ஓட்டிடுவேன். ஐயா, அட அடாடா, இந்த பிச்சைக்காரன் சொல்ல தாங்க முடியல மாப்பிள. உங்களே இல்ல அம்மா பசிக்குதே. நீ மாப்பிளைக்கு விருந்து போய் அந்த பிச்சைக்காரன் ஒரு வழி பண்ணிட்டு வந்துடுற. நீங்க பொண்ணுக்கு பண்ணி பொண்ணு எங்க வரும்? பாலும் பழமும் வேண்டாம் தாயே, பசிக்கு சோறு போடு தாயே. ஐயா பசிக்குதே. ஐயா பிச்சைக்கார ஐயா. அதுதான் பிச்சைக்காரர்களா மூஞ்சில் தாண்ட மாட்டத நொண்டிங்க ஐயா. நான் என்ன குருடு சொன்ன தெரியுது? மனுஷன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானே. சோழீஸ்வரா, சோழீஸ்வரா. என்ன தைரியம் தான்? அந்த சோசியர் மகான் சொன்ன மந்திரத்தை நீ சொல்லுவ. எப்படி இந்த மரமட்டைக்கு புரிய வைக்கிறதுன்னு தெரியல. என்னது இல்லீங்க? தான் எட்டு மணி, ரெண்டு கால் ரெண்டு கட்ட, ஒரு திருவோடு. அந்த பிச்சைக்கார மாப்பிள்ள ஏற்கனவே வந்துட்டாருயா? ஏற்கனவே வந்தாச்சா? வந்திருக்க முடியாத. அது எப்படி உனக்கு தெரியும்? அவர் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அவர் சாப்பிட்டது போக மிச்சம் இருந்தா போடுற. ஒழுங்கா உட்கார். அட பாவிங்களா, எவன் சாப்பிட்ட மிச்சம் மீதி எனக்கு போட்டுறாக்குறீங்களா? ஐயோ ஐயோ, மணி எட்டே கால் ஆயிடுச்சு. இந்த பாழா போன கடிகாரைய கெட்டி மேல தேக்கி எடுத்துடும் போல் இருக்கு. தையலே திழிச்ச, எட்டு மணிக்கு சொன்ன எட்டே கால் வருது. இங்க யாரோ ஒரு அசல் பிச்சைக்காரன் வந்து அவன் ஒன்றரை கண்ணாலே ஓர கட்ட பாக்குறாயோ? ஒன்றரை கண்ணால ஓர கட்டானா? அவனை வெட்டி கட்டுமா? ஆமா, என்ன கட்டிக்கிறதுக்கு வழி பாருன்னா வெட்டுறதுக்கு வழி பாக்குற. இத பாருயா, அவனை எப்படியாவது இன்னைக்கு சமாளிச்சு வெளிய அனுப்பிடுறேன். சரி, அவனை நாளைக்கு வர சொல்லுமா? கைரேகிய வச்சு அவனை காலி பண்ணிடுறேன். சோழீஸ்வரா, சோழீஸ்வரா,
மனுஷங்கால பிடிக்காதே, அது அநாகரிகம். அடடடடடா, என்ன பண்பாடு, என்ன பண்பாடு? நீங்க திருட்டு முடி முடிச்சாலும் பெரிய தீர்க்க தரிசிங்க. நீங்க சொன்ன மாதிரியே மாப்பிள்ள கிடைச்சிட்டாரு, வந்து பாக்குறீங்களா? அதுக்கு தானே வந்திருக்காங்க. ராமுட ராமு, ஏமிட ராமு, எந்த கோசமே ஜெமிக்கிட ராமு, தேனி கோசமே ஜெமிக்கிட ராமு. இவர்தான் என்ன ஒரு கையால கும்பிடுறாரு? அவருக்கு ஒரு கை நெட்ட, இன்னொரு கை குட்ட. ஒரு கண் சைட் அடிக்க, இன்னொரு கண் சைட் அடிக்க. அவர் என் தங்கச்சிய பார்த்தார்னா என் பொண்டாட்டிய பார்த்த மாதிரியே இருக்கும். கொடுத்து வச்சவ ஒரே கல்ல ரெண்டு மாவெடுக்கா. மாவெடுக்க என்ன? ஒரே கல்ல ரெண்டு மாங்கா. அவரை பத்தி சொல்லுங்க. அது மட்டுமா? இவர் உரைச்சு பார்த்தா தங்கம், சிரிச்சா சிங்கம். பாத்தீங்களா, இவர்கிட்ட இருக்கிற சிறப்பு அம்சமே இந்த சிரிப்பு ஒண்ணுதான். ஜெகமெல்லாம் பாதாள கரண்டி போட்டு தோணா கூட இந்த மாதிரி பவுசுள்ள மாப்பிள கிடைக்க மாட்டான். நீங்க பேசிக்கிட்டே இருங்க, நான் டிக்கிரி காப்பி கொண்டு வரேன். தம்பி, உன்னை நினைச்சாலே எனக்கு கண்ணீர் வருதப்பா. ஏன் சாமி? தேக்கு கட்டியா இருக்கிறவன் உடம்பு சீக்கிரத்துல தீக்கிரையாக போகுது. என்ன சாமி? என்ன சாமி சொல்றீங்க? இந்த தையல் இருக்காளே, அவளுக்கு செவ்வா தோஷம். அப்படின்னா? அவளை கட்டிக்கிறவன் அடுத்த நாளே. அதனாலதான் நீ பிச்சைக்காரன் தெரிஞ்சும் உனக்கு பொண்ணு கொடுக்கறான். ரொம்ப நன்றி சாமி, நான் தப்பிச்சேன். உங்களை என் உயிர் உள்ள வரைக்கும் மறக்க மாட்டேன் சாமி. அம்மா தாயே, அம்மா தாயே. அப்பா, இப்ப நான் தப்பிச்சேன். சோழீஸ்வரா, என்னை காப்பாத்திட்டா. கருப்பட்டி வரா. மாப்பிளைக்கு உங்களுக்கு டிக்கெட் காப்பி போட்டு கொண்டாந்து இருக்கேன், இந்தாங்க சாப்பிடுங்க. எங்க மாப்பிளைய கண்ணா? ஓடிட்டான். எங்க? பிச்சை எடுக்க. ஏன்? உன் தங்கச்சியை கட்டுறதை விட பிச்சை எடுக்கிறத மேல ஓடிட்டான். என்னையா சொல்ற? உன் தங்கச்சிக்கு செவ்வாய் தோஷம் இருக்குன்னு சொன்னையா? ஓடிட்டாயா? என்னது செவ்வாய் தோஷமா? ஐயோ, இப்ப என்னங்க பண்றது? இதுக்கு பரிகாரமே இல்லையா? பரிகாரம் இருக்குது, இருக்குது. நாலு கால எட்டு மணிக்கு புத்த காமேஷ்டி யாகம் செய்ய போறோம். யாக குண்டத்திலே இந்த பொண்ணுக்காக பிறந்த மாப்பிளே திடீர் விஜயம் செய்வார். ஓகைனாலே நாளை சாமியார் ரூம் உள்ள போன உடனே இந்த பொண்ணை மனக்கோலத்தில் அலங்கரிச்சு பின்னாலேயே அனுப்புங்கள். எல்லாம் நல்லபடியாக நடந்துடும். முடிச்சிட்ட ஈஸ்வரா, பொண்ணு வேற மனக்கோலத்தில் இருக்கு. ஆமா, இந்த சோழீஸ்வர சாமி வாரம்னு சொல்லிச்சு. என்ன காரணம்? அவசரப்படாதீங்க, வந்துருவாரு. இருக்கு பத்தியா, பாலு, பழம், பூ எல்லாம் உனக்காகத்தான். எவ்வளவு சாமர்த்தியமா கொண்டு வந்த தெரியுமா? போங்க, நீங்க என்ன சாந்தி பண்ணுவீங்கன்னு பார்த்தா சாந்தி முகூர்த்தத்தையும் முடிச்சுவீங்க போல இருக்கு. கரெக்டா புரிஞ்சுக்கிட்டியே. உங்க அண்ணன் உள்ள மூக்க நீட்டுறதுக்குள்ள பால நீ குடிக்கிற. எனக்கு பால் குடிச்சு பழக்கம் இல்ல. சரி, பழத்தையாவது நீ முடிச்சா சாப்பிடணும். நீங்க பாதி, நான் பாதி. இப்போ திராட்சப்பழம் ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல. என்ன யாகம் வளர்க்கணும்னு போனாங்க? ரொம்ப நேரம் ஆச்சு, சத்தத்தையே காணா. ஒருவேளை மௌன யாகம் நடத்துறாங்களோ? இருக்கோ ஜலவழியா பாப்பாவா? போங்க.
இவ்வளவு தானா? இன்னும் நிறைய இருக்கு. இது என்ன யாகம் புதுசா இருக்கு? அதாங்க யார் அவன் கரடி பூந்தா மாதிரி? ஐயோ மாமா தமாக மாப்பிள்ள மாப்பிள்ள இதோட நிறுத்திக்கங்க, மத்ததெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். சொல்லுங்க, நீங்க என் தங்கச்சி மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க அப்படிங்கறதுக்காக நான் டெஸ்ட் பண்ணேன். நீங்க பிச்சைக்காரனா வந்தது, சோசியனா வந்தது எல்லாம் எனக்கு தெரியும். என் நண்பனத்தான் பிச்சைக்காரனா நடிக்க சொன்னேன். எப்பா சிரிப்பு சிங்காரா, இங்க வாப்பா. இவன் தான் அடுத்த வெள்ளிக்கிழமை உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம். அதுக்கப்புறம் இந்த யாகத்தை மச்சா, உங்க மூளையே மூளை, உங்க மூளைய அமெரிக்கால கொண்டு போய் வைக்கல. சிவபெருமா மாதிரி ஒரு சத்திய சோதனையோ பண்ணிட்டீங்கள, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. சோழீஸ்வரா, சோழீஸ்வரா, சோழீஸ்வரா.